ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் இந்தியாவில் அப்கமிங் என்னென்ன ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள்ஸ் அதாவது ரேசிங் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேசிங் மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற கன்ஃபார்ம்டு மோட்டார் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த ரேஸ் பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பைக் லான்ச் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா யமஹாவோட R3 இல்லாட்டி R25 அப்படிங்கிற ஒரு 250 செக்மெண்ட் இல்லாட்டி 300 செக்மெண்ட்டில் ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் லான்ச் ஆக போகுதுங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் DOHC 4 வால்வ் இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் 40 ஹார்ஸ் பவர் அண்ட் மேக்ஸிமம் பீக் டார்க்னு பார்த்தீங்கன்னா 30 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல KYB இருந்து USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அண்ட் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுக்க போறாங்க அண்ட் டியூவல்ஸ்னல் ABS இதுதான் கொடுக்க போறாங்க. பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 2.5 லேக்குள்ள இந்த மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஒரு நல்ல யமஹாவோட ஹை எண்ட் மோட்டார் சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஹை எண்ட் அப்படின்னா இந்தியாவில் 250 இல்லாட்டி 300 தான் ஹை எண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் வந்து கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க. தாறுமாறான ஸ்பெசிஃபிகேஷனில் எங்களுக்கு யமஹாவோட R3 இல்லாட்டி R25 அப்படிங்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் வரப்போகுது. அடுத்ததாக தாய்லாண்ட் பேஸ்ட் மோட்டார் சைக்கிளான GPX டீமன் GR200R அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் லான்ச் ஆக போகுது. இந்த GPX அப்படிங்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட் பேஸ்டு மோட்டார் சைக்கிள் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டீமனோட GR200R அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணாங்க. ஒரு யூனிக்கான டிசைன், யூனிக்கான கலர்ஸ், யூனிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதாவது காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த மோட்டார் சைக்கிளில். எனக்கு தெரிஞ்சு இந்த மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியாவுக்கு லான்ச் ஆச்சுன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரே மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஷார்ப்பான எட்ஜஸ், அது மட்டும் இல்லாமல் இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா 198 cc லிக்விட் கூல்ட் 4-stroke 2-valve SOHC சிங்கிள் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 19 ஹார்ஸ் பவரும் பீக் டார்க்னு பார்க்கும்போது 17.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச், USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன் அதுவும் 7-step அட்ஜஸ்டபிள் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க. ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட், யூனிக்கான டிசைன், ஐ கேச்சிங்கான லுக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச, எல்லாருக்குமே பிடிச்ச KTMோட RC390 அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் சைக்கிளுங்க. ஸோ KTMை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா மோட்டார் சைக்கிளும் அப்கிரேடு பண்ணி டிசைன், ஸ்பெக்ஸ், ப்ரைஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த RC390 பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் இருக்கும், அட்ஜஸ்டபிள் லிவர் இருக்கும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கன்ஃபார்மான இதுதான் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் வந்து அஃபிஷியலான லான்ச் டேட் சொல்லவே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, இன்னும் நெக்ஸ்ட் மந்த் கூட லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு 300 cc செக்மெண்ட்ல RR310 இருக்கட்டும் இல்லாட்டி R15 இருக்கட்டும் எந்த ஒரு மோட்டார் சைக்கிளும் தாறுமாறான இந்த RC390 கிட்ட போட்டி போடவே முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லேன். ஸோ இந்த மோட்டார் சைக்கிளும் நிறைய ஃபேன்ஸ் வந்து இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதோட பவர், இதோட ரா பவர் அண்ட் எக்ஸாஸ்ட் சவுண்ட், இதோட டார்க்கான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கும் அப்கமிங் KTM வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஹை எண்ட் பைக் அப்படின்னு சொல்லலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸும் நம்ம சொல்லவே முடியாது KTMை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மோட்டார் சைக்கிள் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த பைக்கும் அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR150R அப்படிங்கிற ஒரு 150 செக்மெண்ட் ஃபுல்லி ஃபேட் அதுவும் என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இதோட லார்ஜர் சிப்ளிங்கான CBR500R அண்ட் CBR650R அப்படிங்கிற இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளோட அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவ் பண்ணி இந்த ஒரு 150R அப்படிங்கிற மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஷார்ப்பான நோஸ் அண்ட் ஏரோடைனமிக் பாடி பேனல்ஸ் அண்ட் இதோட டியூல் LED ஹெட்லாம்ப்ஸ் இதெல்லாம் பார்க்கவே தாறுமாறாக இருக்குது. ஒரு நியூ ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. காம்பாக்டான விண்ட்ஸ்க்ரீன், ஸ்போர்ட்டியான ரியர் வியூ மிரர்ஸ், லோ செட் வைடான ஹேண்டில் பார்,
ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அண்ட் அப்சுவேட்டான எக்ஸாஸ்ட் ஸ்டெப் அப் ஸ்ட்ரீட் ஐ கேட்சி கிராஃபிக்ஸ் பைக் ஸ்போர்ட்டியான ப்ரொஃபைல் எவ்வளோ வேணால் சொல்லாங்க. ஸோ ஹோண்டாவோட சிபிஆர் சீரியஸ் திரும்பவும் இந்தியாவுக்கு வர்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஒரு நல்ல தாறுமாறான ஒரு பைக்கை கொடுப்பாங்க. R15 ஒரு நல்ல டைரக்ட் காம்படிட்டராகவே இருக்கும், ரைவலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 149.22 cc அண்ட் லிக்விட் கூல்ட் DOHC மோட்டார் கொடுக்க போகிறாங்க. மேக்ஸிமம் பார்னு பார்த்தீங்கன்னா 17 horsepower, பீக் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.4 Nm டார்க்கும் கொடுக்க போகிறாங்க. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஹார்ஸ் பவர் அண்ட் ஒரு டீசெண்டான டிசைன் தாறுமாறான ஒரு ப்ரைஸில் கொடுக்குப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக நம்ம பஜாஜோட இந்த RS 400 அப்படிங்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பஜாஜை பொறுத்த வரைக்கும் இப்போது அவங்களுடைய மோட்டார் சைக்கிளான எல்லா மோட்டார் சைக்கிளும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. 220F டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. RS 200 வந்துட்டு கண்டிப்பாக டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு, இல்லாட்டி நெக்ஸ்ட் நியூ ஜெனரேஷன் வெஹிக்கிள் இன்னும் எதுவுமே வர கிடையாது. NSR இருக்கட்டும் RSR இருக்கட்டும் எதுவுமே. ஸோ N250 அண்ட் F250 அப்படிங்கிற ரெண்டு மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஹையர் செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி டாமினார் மட்டும்தான் 250 செக்மெண்ட்டில் இருந்தது பஜாஜை பொறுத்த வரைக்கும். இப்போ ரெண்டு நியூ மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. 200 cc இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிளை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்கமிங் 250 and 400 cc தான் வரப்போகுது நிறைய மோட்டார் சைக்கிள். ஸோ இப்போ கூட நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், ட்ரையம்பும் பஜாஜும் சேர்ந்து ஒரு 650-500 ஒரு 900 cc வரைக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ட்வின்னர் அப்படிங்கிறது ஒரு 500 cc மோட்டார் சைக்கிளும் பஜாஜோடது வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய மோட்டார் சைக்கிள் பஜாஜ்லேருந்து வரப்போகுது. அந்த லைன் அப்பில் RS 400 அப்படிங்கிற ஒரு பைக்கும் இருக்குங்க. அடுத்ததாக டிவிஎஸோட அப்பாச்சி RR 310 உங்களுக்கு எங்கே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளை RR 200 அப்படிங்கிற ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராக் ரேஸ் ஒரு பேஸ்டு ஒரு மோட்டார் சைக்கிள் 200 cc இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் கிட்டே இருக்கு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அந்த பைக்கை வந்து திரும்பவும் லான்ச் பண்ண போகிறாங்களா RR 200 அப்படிங்கிற நேம் பார்க்கும்போது இந்த மோட்டார் சைக்கிள் அப்கமிங் ஒரு 200 cc வந்துச்சுன்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிஎம்டபிள்யூ கொலாபரேஷனில் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜினோட கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், இதோட பில்ட் குவாலிட்டி, ப்ரைஸ், சர்வீஸ் காஸ்ட், ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் எல்லாமே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. RR 200 வந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு தாறுமாறான பைக்காக இருக்குங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கரிஷ்மா ZMR 300R அப்படிங்கிற ஒரு செமிஃபேடு மோட்டார் சைக்கிள்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மோட்டார் சைக்கிளை ஆல்ரெடி இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த மோட்டார் சைக்கிள் இந்த கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் ஹீரோவோடது. திரும்பவும் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டிவிசி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக வந்துட்டு எடுத்த ஒரு டிவிசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆடை வந்து எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ZMR வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க, கரிஷ்மா ZMR 300R அப்படிங்கிற ஒரு மோட்டார் சைக்கிள். ஸோ இது வந்து அஃபிஷியலாக ஹீரோவோட ஹீரோ மோட்டோகாபோட அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கணுன்னா போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஹீரோவோட இந்த கரிஷ்மா ZMR-உம் ஒரு 300 cc தாறுமாறான ஒரு பைக்காக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பிக் விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டாவில் எப்படி வந்து பெருசாக கொண்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி ஹீரோவில் பெருசாக வந்து கொண்டு வரதுக்கான ஒரு சான்ஸ் தான் இதுவும். ஸோ நண்பா, இந்த வீடியோவில் நான் சொன்ன எந்த மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லாட்டி நீங்கள் எந்த மோட்டார் சைக்கிளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.